நீ கொஞ்சம் நீ இப்படியே பண்ணிட்டு இருக்காத நீ முன்னேற முடியாது இது உன்னோட வேலை இல்லை நீ கொஞ்சம் முன்னேற பாரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் சொல்லி கொடுத்தாங்க நான் வீட்டில் சமைச்ச அவருக்கு கொஞ்சம் கொடு கொடுத்தேன் அப்போ அவர் சொன்னார் இது நல்லா இருக்கேன் ஏன் இங்கே சமைக்கலாமே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் த்ரீ கேஜி ஆரம்பித்தேன் இது ஸ்டார்ட் பண்ணி ஃபஸ்ட்டு நாள் கொஞ்சம் நல்லா போச்சு அதுக்கப்புறம் ஒரு ஒன் வீக் கழிச்சுட்டு கொஞ்சம் எங்க பக்கத்துல போடுறதுக்கு பர்மிஷன் வாங்காம போட்டு நட்டி கொஞ்சம் பிரச்சனை பண்ணாங்க ஆஹ் எங்க போறாமா மேரேஜ் ஆயிடுச்சாம்மா தனியா இருக்கியாமான்னு எல்லாம் கேட்டிருக்காங்க நம்ம அப்ப வந்துட்டு நம்ம தனியாவே இருந்தாலும் கூடயே இருக்கணும்னு நினைப்பான் நான் அவன் கூட இருந்ததில்ல அதனால அவன் நீ கூடயே இருமா எனக்கு அது போதும் அப்படின்னு சொல்லுவான் குழந்தை தவந்து போற ஸ்டேஜ்ல நான் வேலைக்கு போயிருந்தேன் பையனை பார்க்க முடியல நம்ம ரெண்ட்டு கொடுக்கணும் பையனை பார்த்துக்கணும் அவனுக்கு தேவையானதை வாங்கி கொடுக்கணும் பத்து நாள் நான் தனியாக தான் இருந்திருக்கேன் ஹாஸ்பிட்டலில் என்னை பக்கத்தில் பார்க்குறதுக்கு கூட ஆள் கிடையாது அந்த டைமில் யாருக்காக இருக்கணும்னு நினைக்கும் போது என்னோடய குழந்த தான் எனக்கு ஞாபகம் வந்தது மீடியா மைன்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சாதனை அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு இலக்கை நோக்கி ஓடி அதை அடைஞ்சு ஒரு வெற்றி வகை சூடுவது மட்டும் சாதனை அப்படிங்கிறத தாண்டி நம்மக்கிட்ட எதுவுமே இல்லை ஜீரோவில் இருந்து ஸ்டார்ட் பண்ணோம் பேக்ரவுண்டு யாருமே இல்லை அப்படி ஒரு இருந்து அதுவும் ஒரு பெண்ணாக இருந்து ஒரு சின்ன தொழில் ஸ்டார்ட் பண்ணி அதில் ஒரு சின்ன அச்சீவ்மெண்ட் பண்ணால் கூட ஒரு சாதனை தான் அப்படின்றதையும் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயமாக இருக்குது அந்த வகையில் இன்றைக்கி நம்ம கூட கோவையை சேர்ந்த கவிதா இருக்காங்க அப்படி என்ன இவங்க சாதனை பண்ணிட்டாங்க அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஒரு குழந்த நமக்கு ஆதரவாக யாருமே இல்லை அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் நம்மளாலையும் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன வேலைகள் செஞ்சு அதுலேருந்து ஒரு சின்ன அமௌண்ட் ரெடி பண்ணி அங்கேருந்து வந்து ஒரு சின்ன ரோட்டு கடையில் ஒரு ஹோட்டல் போடணும் அந்த ஒரு கடை போட்டு அதுலேருந்து வர்ற வருமானத்தை வச்சு குடும்பத்தை ரன் பண்ணிட்டு இருக்காங்க தொடர்ந்து அவங்க கிட்டே நம்ம பேசலாம் அக்கா வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க இப்போது உங்கள் கடையை பார்த்தோம்க்கா பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா ரெகுலராக வந்து மதியம் டைம்ல வந்துட்டு நீங்கள் வந்து சாப்பாடு வெரைட்டி ரைஸ்லாம் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கீங்க இந்த ஐடியா எப்படி உங்களுக்கு கிடைச்சிங்க நான் ரெஸ்டாரண்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் அங்கே ஒர்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் அங்கே வேலை செய்ய முடியாது போக முடியாத அளவுக்கு இருந்தது அதுக்கப்புறம் சரி வீட்லேயே இருந்தால் என்ன பண்றது பயணியும் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு இந்த தொழில் கொஞ்சம் தெரியும் ஃபுட்டு சமைக்கிறதுல கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருந்தது அதனால சரி நம்மளே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானே பண்ணேன் இந்த தொழிலுக்கு முன்னாடி அவங்களோட லைஃப் எப்படி இருந்தது காலையில் ஒரு வேலைக்கு போவேன் அதுக்கப்புறம் வந்து ரெஸ்டாரண்ட் வேலைக்கு போவேன் நைட்டு வரைக்கும் ரெண்டு மணி ஆயிடும் பையனை அவங்க வீட்டில் தான் விட்டுட்டு போவேன் வேலைக்கு அப்படியே பார்த்துட்டு இருந்தேன் யார் வீட்டில் அம்மா அப்பா வீட்டில் விட்டுட்டு போயிருக்காங்க இல்லை பக்கத்தில் அவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணாங்கன்னு பக்கத்துல இருக்கவங்க அவங்க வீட்டு வேலைக்கு தான் நான் போயிட்டு இருந்தேன் அவங்க வீட்டுல அவங்க கிட்ட விட்டுட்டு போவேணும் வேலைக்கு நமக்கு ஏன் லைஃப் இந்த மாதிரி இருக்கு நிறைய ஃபீல் பண்ணிருக்கேன் ஃபீல் பண்ணிருக்கேன் பையனையும் வச்சு நம்ம வேலைக்கு போறது அந்த குழந்தை தவந்து போற ஸ்டேஜ்ல நான் வேலைக்கு போயிருந்தேன் பையனை பார்க்க முடியல நம்ம ரெண்ட்டு கொடுக்கணும் பையனை பார்த்துக்கணும் அவனுக்கு தேவையானதை வாங்கி கொடுக்கணும் அந்த அம்மா எனக்கு சப்போட்டிவாக இருந்தது வீட்டு பக்கத்தில் இருக்க அந்த ஓ ஓனர் அவங்க வந்து அவங்க வீட்டில் தான் நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் அவங்க எனக்கு நான் மாசமாக இருக்கும்போதும் சரி அதுக்கப்புறம் டெலிவரிக்கும் சரி குழந்தைக்கும் சரி கொஞ்சம் நல்லா ஹெல்ப் பண்ணாங்க நாங்கள் குழந்தையை பார்த்துக்குறோம் செஞ்சுக்கிறோன்ட்டு அது மட்டுமே பத்தாது நம்ம நம்ம வேலைக்கு போகணும் போனால் தான் நம்மனால இது பண்ண முடியும் மேனேஜ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் வேலைக்கு போக ஆரம்பித்தேன் சரி இந்த தள்ளுவண்டி கடை போடணும் நம்ம ஓரமா ஒரு கடை போடணும் அப்படின்ற ஐடியா ஃபோர் இயர்ஸ் நான் ஒரு ரெஸ்டாரண்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் அங்க இருக்கும் போது நான் போன வேலை வேற நாங்க வந்து கிளீனிங் ஒர்க்குக்கு தான் நான் போனேன் அப்போ அங்கே உள்ள எம்டி என்ன சொன்னாருன்னா நீ கொஞ்சம் நீ இப்படியே பண்ணிட்டு இருக்காத நீ முன்னேற முடியாது இது உன்னோட வேலை இல்லை நீ கொஞ்சம் முன்னேற பாரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் சொல்லி கொடுத்தாங்க நான் வீட்டில் சமைச்ச அவருக்கு கொஞ்சம் கொடு கொடுத்தேன் அப்போ அவர் சொன்னார் இது நல்லா இருக்கே நீயே இங்கே சமைக்கலாமே அப்படின்னு சொல்லி சொன்னார் அதுக்கப்புறம் நான் அந்த ரெஸ்டாரண்ட்டில் சமைக்கிறதுக்கு ஆரம்பித்தேன் பிடிச்சது வர கஸ்டமருக்கும் பிடிச்சது அப்புறம் அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் அங்கே உடல் நலம் சரியில்லாததுனால என்னால போக முடியல அப்ப நான் வீட்டில் இருந்துட்டேன் அதுக்கப்புறம் சரி இது நமக்கு தெரிஞ்ச தொழில் தானே அதனால இதை பண்ணலான்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணேன் இது எனக்கு ஒரு நாள் தனியாவுக்கும் இருக்கேன் கண்டிப்பா அழுது இருக்கேன் என்னால் உடம்பு முடியாத டைம்ல எனக்கு யாரும் ஹெல்ப் பண்ணுறதுக்கு கிடையாது எனக்கு என்ன உடம்புக்கு முடியாமல் இருந்தாலும் நான் போய்தான் ஆகணுன்ற ஒரு கட்டாயம் இருக்கு நான் பார்த்துக்கணும் தம்பி வந்து இங்கிலீஷ் மீடியம் தான் நான் சேர்த்தணும்னு ஆசைப்பட்டேன் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் அவன் ஒரு நல்ல இடத்துல வரணும் நல்லா படிக்கணும் அப்படின்றக்காக கொஞ்சம் நேரம் பார்க்காம இது பண்ணாமல் வேலை பார்த்து நான் உன்னை படிக்கிறதுக்கு கொஞ்சம் இது பண்ணேன் இப்போ ஒரு சிறிய அளவில் ஒரு உணவகம் வச்சிருக்கீங்க அதோட ரெஸ்பான்ஸ் நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் த்ரீ கேஜி ஆரம்பித்தேன் இது ஸ்டார்ட் பண்ணி ஃபஸ்ட்டு நாள் கொஞ்சம் நல்லா போச்சு அதுக்கப்புறம் ஒரு ஒன் வீக் கழிச்சுட்டு கொஞ்சம் இங்கே பக்கத்தில் போடுறதுக்கு பர்மிஷன் வாங்காமல் போட்டாங்காட்டி கொஞ்சம் பிரச்சனை பண்ணாங்க அதுக்கப்புறம் எல்லாம் தெரிஞ்சுட்டு சரி ஓகே போட்டுக்கோங்கன்னா அவங்களே என்னை ஒன்று இந்த இடத்துல போடுறதுக்கு அவங்களே சொல்லி கவுன்சிலர் அவங்கக்கிட்ட எல்லாம் சொல்லி எனக்கு இந்த இடத்த இது பண்ணாங்க அதுக்கப்புறம் நான் ஒரு அதுக்கப்புறம் டூ கேஜி எக்ஸ்ட்ரா அஞ்சு கிலோ போட்டேன் அதுக்கப்புறம் ஏழு கிலோ எட்டு கிலோ போடும்போது ஒவ்வொரு நாள் வேஸ்டேஜ் ஆகும் அதுக்கடுத்து இப்போ கொஞ்சம் நல்லா மூவிங்க நல்லா வரவங்கெல்லாம் சொல்றாங்க நல்லா சாப்பாடு நல்லா இருக்குமா வீட்டுல செய்யற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதுக்கப்புறம் இப்போ லெவன் கேஜி வரைக்கும் கொண்டு வந்துருக்கேன் அப்படின்றதே வந்து ரொம்ப புதுசா இருக்கும் ரொம்பவும் இதா இருக்கும் அப்படின்ற நீங்க எப்படி அதை பாக்குறீங்க பையனை பார்த்துக்கணும்ன்றக்காகவே நான் இந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண மார்னிங் ஈவினிங் வந்துடுவோம் பையனும் வந்துடுவான் பார்த்துக்கணும் ஏன்னா அவன் கூட நான் டைம் ஸ்பென்ட் பண்ணது கிடையாது காலையில் போனால் நைட் அவன் தூங்கையில தான் நான் வருவேன் அப்போ காலையில் எந்த ஸ்கூலுக்கு அனுப்பிடுவோம் நம்மளால அவனை கவனிக்கவே முடியாது அதனால நான் சரி இது பண்ணால் நம்மளால் கவனிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இது கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணேன் அதுவும் கொஞ்சம் இதாக தான் இருக்கு என்ன பையன் கூட நம்ம இருக்கலாம் அவனை கொஞ்சம் பார்த்துக்கலாம் கவனிச்சுக்கலாம் அந்த மாதிரி ஏன்னா ஒர்க் இன்னொரு இடத்துல போகும்போது நம்ம வீட்டில் இருக்க மாட்டோம் இது நம்ம வீட்டிலேயே இருந்துட்டு பண்றது அவங்க கூட இருக்கிற மாதிரி இருக்கு எனக்கு சரி இப்போ உங்களை மாதிரி வந்து ஒரு கட்டத்துல நம்ம என்ன பண்ண போறோம் நம்மளுக்கு எந்த சப்போர்ட்டும் இல்லை அப்படின்னு இருக்கக்கூடிய பெண்களுக்கு நீங்க என்ன சொல்லுவீங்க நம்ம எதையும் சாதிக்க முடியும்ன்ற ஒரு எண்ணம் கண்டிப்பா வேணும் ரெண்டாவது எதை நோக்கி போறோமோ அதை கான்பிடண்டா எடுத்துட்டு போகணும் நான் ரெண்டு மணிக்கு மூணு மணிக்கு நான் வீட்டுக்கு வரும் போது என்ன எத்தனை மணிக்கு நீ வீட்டுக்கு வர அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்டிருக்காங்க அதுக்கெல்லாம் வந்து அவங்க வந்து நம்ம அவங்க முன்னாடி நல்லா வாழ்ந்து காட்டணும் எத்தனை மணிக்கு வீட்டுக்கு வந்தாலும் நான் நல்ல முறையாக தான் நான் வீட்டுக்கு வரேன் என்னோட குழந்தைய பார்த்துக்கணும் என்ன பார்த்துக்கணுன்றக்காகவா நான் டைம் பார்க்காம நான் வேலை பார்க்குறேன் எனக்கு அதே மாதிரி வீட்டில் ரெண்ட்டுக்கு நான் வீட்டில் இருக்கிற ஓனரும் நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க அவங்க நான் இப்போ பன்னெண்டு வருஷம் ஆச்சு அவங்க வீட்டில் வே இருந்து அந்த அம்மாவும் எனக்கு காலையில் ஹெல்ப் பண்ணுவாங்க செய்வாங்க நிறைய பேர் அந்த அம்மா கிட்டே சொல்லியிருக்காங்க இத்தனை மணிக்கு வராங்க எப்படி நீ குடி வச்சிருக்க அப்படின்லாம் கேட்டிருக்காங்க அவங்க சொல்லியிருக்காங்க அவங்க வேலைக்கு போகிறாங்க அதுதான் அவங்க எப்படி இருக்காங்க என்னென்னு எனக்கு தெரியும் அந்த பொண்ணு எப்படின்னு எனக்கு தெரியும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க அவங்களே என்கிட்ட சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி கேட்டாங்க நான் எனக்கு நீ எப்படி இருக்கேன்னு எனக்கு தெரியும் அதனால நான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இப்போ ஒருத்தவங்க வந்து அவங்ககிட்ட போய் மூணு மணிக்கு இவங்க ரெண்டு மணிக்கு வராங்க மூணு மணிக்கு வராங்கன்னு சொல்றாங்க நீங்க ஒருவேளை அவங்களுக்கு பதில் சொல்ற மாதிரி இருந்துச்சுன்னா என்ன பதில் சொல்லுவீங்க என்ன பதில் சொல்றேன்னா உங்க அவங்கவுங்க வேலையை பார்த்துக்கிட்டு அவங்கவுங்க குடும்பத்தை மட்டும் பார்த்துட்டா எந்த பிரச்சனையும் கிடையாது அடுத்தவங்க எங்க போறாங்க எங்க வராங்கன்ற பாக்குறத அவாய்ட் பண்றது ரொம்ப நல்லது எல்லா எல்லாத்துக்குமே சொல்ற விஷயங்கள் அதே மாதிரி இன்னொன்னு வந்துட்டு அப்பா அம்மா வந்து ஒரு விஷயம் பண்றாங்க ஒரு பொண்ணுக்கு நல்ல இடத்துல பண்ணணும்ன்றது நல்லா விசாரிச்சு நமக்கு பண்றது நல்லது நான் ஒரு அப்பா அம்மாவுக்கு நான் கொடுக்குற மெசேஜ் இதுதான் யாரோ சொல்றாங்க அப்படின்றத ஒரு ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு அது உள்ள கஷ்டப்படுறது அவங்க மட்டும்தான் வேற யாரும் கிடையாது இவங்கெல்லாம் கூட வந்து இருக்க போறது கிடையாது அந்த கஷ்டத்தை அனுபவிச்சதுனால நான் சொல்றேன் அதெல்லாம் விசாரிச்சு பண்ணி அதுக்கப்புறம் நம்ம கொண்டு வரணும் ஒரு சில விஷயங்கள் நம்ம உடஞ்சு போய் உட்காந்துருப்போம் என்ன பண்றதுனே தெரியாது என்னடா இது வாழ்க்கை இருக்கும்

வாழ்ந்து காட்டுவேன் இப்போ உங்க குழந்தை உங்ககிட்ட என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பேசுறான் அவன் கூட இருக்கணும்னு நினைப்பான் நான் அவன் கூட இருந்தது இல்லை அதனால அவன் நீ கூடயே இருமா எனக்கு அது போதும் அப்படின்னு சொல்லுவான் நீ விட்டுட்டு விட்டுட்டு வேலைக்கு போயிடுற இன்னொரு இடத்துல வேலைக்கு போயிடுற அவனால எதுவுமே கேட்க முடியாது அவங்க நல்லா பார்த்துப்பாங்க ஆனா இருந்தாலும் அம்மா கிட்ட கேட்கிற விஷயங்கள் எல்லாம் அவனால கேட்க முடியாது அப்ப அவன் சொல்லுவான் நீ என் கூடையே இருமா அப்படின்னு சொல்லுவான் அந்த விஷயங்கள் இப்ப கொஞ்சம் பரவாயில்ல கூட இருக்கிறனால அவனால எதா இருந்தாலும் என்னட்ட சொல்ல முடியுது பண்ண முடியுது இந்த தொழில் உங்களை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகும்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பா எடுத்துட்டு போகும் அந்த நம்பிக்கை இருக்கு எனக்கு தனியா இருக்க ஒரு பொண்ணு வெளியே வந்து தனியா ஒரு தொழில் பண்ணி அதுல வருமானம் பார்த்து தன்னோட பையனை பார்த்துக்கிறது அப்படின்றது எவ்வளோ கஷ்டமான விஷயம் வர கஸ்டமர்ஸும் சரி பாக்குறவங்களும் சரி நம்ம ரோட்ல ஒரு அன்டைம் ஒரு லெவன் ஓ கிளாக் போகும்போது நம்மளால தனியா போறது ரொம்ப கஷ்டம் ஒரு போன் கால் இருக்கட்டும் ஒரு நம்பர் வாங்குறாங்க ஒரு ஃபோன் காலே இருக்கட்டும் அவங்க பேசுற விதம் ரொம்ப இதாக தான் இருக்கும் அதெல்லாம் கடந்து வர்றது தான் ரொம்ப இதா இருக்கு உங்க கடைக்கு வரக்கூடிய கஸ்டமரே உங்கள்கிட்ட வந்து உங்களுடைய இந்த குடும்ப வாழ்க்கையை பத்தி கேட்கறதுண்டா கேக்குறதுன்னா நம்ம அவாய்ட் பண்றது கொஞ்சம் நல்லது கேட்டிருக்காங்களா நிறைய பேர் கேட்டிருக்காங்க என்ன மாதிரி எல்லாம் கேட்டிருக்காங்க எங்க போறாமா மேரேஜ் ஆயிடுச்சாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க தனியா இருக்கியாமான்னுலாம் கேட்டிருக்காங்க நம்ம அப்போ வந்துட்டு நம்ம தனியாவே இருந்தாலும் நம்ம பேரண்ட் கூட இருக்கோன்னு நம்ம சொல்லணும் அதே மாதிரி அவங்க பேசுறதுக்கு தகுந்த மாதிரி மாத்தி தான் நம்ம பேசணும் நம்ம கஷ்டங்கள் எல்லாத்தையும் நம்ம அவங்க கிட்ட சொல்லக்கூடாதுன்ற ஒரு இது இருக்கு தனியா இருக்கிற விஷயத்த நம்ம சொல்றது கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் நீங்க இப்ப பாத்துட்டு இருக்கக்கூடிய தொழில் உங்களை வந்து மனதளவில் எந்த அளவுக்கு சந்தோஷமா வச்சுக்குது டைவர்ட் பண்ணுதா பழைய விஷயங்கள் பத்தி யோசிக்க வேணாம் கண்டிப்பா டைவெர்ட் பண்ணுது நான் அடுத்த காலையில எந்திரிச்ச உடனே இன்னைக்கு என்ன பண்ணணும் எல்லா ஃபுட்டும் நல்லா பண்ணணும்னு நினைப்பேன் டேஸ்டா குடுக்கணும்னு நினைக்க கவனம் பூரா அதுல போயிடும் நமக்கு அதனால இதுல பழைய ஞாபகங்கள் வராம இருக்கும் என்னைக்காச்சும் ஒரு நாள் ஆஹ் திரும்ப பழைய படிக்கு வேலைக்கே போயிடலாமா எதுடா இது தேவை அப்படின்ற மாதிரி தோணியிருதா நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில எனக்கு கடை போட்டப்போ எனக்கு அந்த என்ன வந்தது ஏன் அப்படின்னு என்ன வந்துச்சு ஆஹ் ஏன்னா வருமானம் கம்மி நமக்கு நம்ம த்ரீ கேஜி போட்டு நம்மனால எப்படி கொடுக்க முடியும் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு ஒன் வீக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது ஏன் பேசா ரெஸ்டாரண்டே போயிடலாமா அங்கே போயிடலாமான்னு எனக்கு தோணுச்சு அதுக்கப்புறம் நான் நினச்சேன் வேண்டாம் வர்ற கஸ்டமர்ஸ் எனக்கு பேசுறது வந்து கொஞ்சம் மோட்டிவேஷன் கொடுக்குற மாதிரி இருந்தது நல்லா இருக்கு நீங்கள் நல்லா பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லும் போது எனக்கு இன்னும் நான் கொடுக்கணும் அப்போ நான் இவங்களுக்காக நான் நிறைய விஷயங்கள் பண்ணணும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நல்ல முறையாக கொடுக்கணுன்ற ஒரு கான்ஃபிடன்ட் வந்தது அதனால மறுபடியும் இதையே ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் இந்த ஆறு மாதத்துல நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயம் கற்றுக்கிட்டதுன்னா நான் தானே ஒர்க் பண்ணேன் அப்போ அங்கே வந்துட்டு ஒரு நாள் சேல் இப்படி இருக்கும் ஒரு நாள் இப்படி இருக்காது அது எனக்கு தெரியறதுனால எனக்கு பெருசாக இதில் இதாகாது ஆகாது கண்டிப்பாக அங்கா நீங்கள் சொன்ன மாதிரி வந்துட்டு இந்த சின்ன கடையிலேருந்து அடுத்து நீங்கள் ரெஸ்டாரண்ட் வரைக்கும் போய் நீங்களும் வந்து அடுத்த கட்டத்துக்கு போகணும் உங்கள மாதிரி இருக்கவங்களும் உங்களை பார்த்து வந்து முன்னேறி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் குழு சிறப்பாக வாழ்த்துக்களை தேங்க் தேங்க்யூ நன்றி ஓகேட்டா